அம்மா சரோஜா நீ யாரோட பேரெல்லாம் சொன்னியோ அவங்களுக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ஜாக்கிர தம்பியும் கூப்பிட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் கூப்பிட்டு இருந்தா இல்ல கூப்பிட்டுட்டேன் நீ யாரெல்லாம் கூப்பிடணும்னு நினைச்சியோ அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருப்பல்ல அம்மா அப்பா ரொம்ப கோபத்தில் இருக்கார் போல அப்படி இருக்கும்போது சந்தியா நீ வந்துட்டாங்கன்னா இங்க என்ன நடக்கும் தெரியல இங்க பாரு சவிதா நம்ம சந்தியா வீட்டுக்கு வந்தான்னா அவரே ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலும் சொல்ல முடியாது உங்க அப்பாவோட கோபம் எதுவும் இல்லாம போக போகுது பாரு கண்ணா சூர்யா இங்க வந்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுப்பா என்னமா இத பார்த்து சொல்லு இதுல எது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கா இல்ல இதுவா இது இது பாத்தீங்களா இது அழகா இருக்குமா இங்க பாருங்க இந்த கொலுசை மட்டும் யாராவது போட்டுக்கிட்டாங்க ஜல்லு ஜல்லுன்னு சத்தம் வீடு பூரா கேட்கும் இங்க பாருங்க அம்மா நான் ஹால்ல டெக்கரேஷன் வேலை பார்க்கறேன். ஆமாமா அழகா தான் இருக்கு. ஆமா சூர்யா இந்த கொலுசு சத்தம் என் வீட்டுல கேட்கணும்னா சந்தியா அதை நிச்சயம் போட்டுக்கணும். அப்புறம் பாரு உன் மனசு தானா உருகிடும். அட என்னப்பா அது ஒரு ஆட்டோ கூட வரல சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேரலன்னா மீனாட்சி உயிர் எடுத்துருவா இங்கிருந்து போய் சேர்றதுக்குள்ள முக்கால் மணி நேரம் ஆயிரும் போல இருக்கு அது சவிதாவோட அத்தையாச்சு நான் நேத்து தான் அத்தை கிட்ட பேசினேன் அவங்க ஏதோ யாத்திரைக்கு போறாங்களா அதோட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க வளகாப்புக்கு வர முடியாதா நானே அங்க போய் பாக்குறேன்